இது வந்து கேமிங் செக்மெண்ட்லேயும் டச் அண்ட் கன்வெர்டபிளோட வரும் உங்களுக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ப்யூர்லி ஃபார் கிரியேட்டர்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஆப்ஷனாக லேப்டாப் அண்ட் டேப்லெட் டென்ஸ் மோடு மல்டிபிள் மோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தேன். இந்த லேப்டாப்க்கான ரிவ்யூ வீடியோ இது கிடையாது, பட் அதை விட இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் மேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னாலே ஆன்லைன்லேயும் ப்ரைஸ் செக் பண்ணுவேன், ஆஃப்லைன்லேயும் அவைலபிலிட்டி இருக்கா ப்ரைஸ் என்னன்றதை செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்ணும்போது இந்த ஒரு ஏசஸ் லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே எனக்கு ஆஃப்லைனில் கிடச்சிது. ஸோ நான் எப்படிலாம் செக் பண்ணி வாங்கியிருந்தேன் அப்படின்ற ஒரு சின்ன பையிங் கைடன்ஸ் மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் யூஸ் பண்ணி என்னெல்லாம் செக் பண்ணலாம், எப்படி லைவாக போய் செக் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கணும்னு நினச்சது ஏசஸோட லேப்டாப் தான் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே மேட்ச் ஆகி நீங்கள் இதே மாதிரி வந்து தேடிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார மாதிரி நானுமே வந்து கூகுள் சர்ச் தான் பண்ணேன். ஜென்ரலாகவே நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா அந்த பிராண்டுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஸ்டோர்ஸில் தான் போய் பார்ப்பேன். அந்த மாதிரி கூகுள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் எங்கே இருக்குன்றதை சர்ச் பண்ணி பார்த்தேன். நமக்கு நியராக என்ன ஸ்டோர் இருக்குன்றதை பார்த்துட்டு முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஃபைவ் ஸ்டாருக்கு எவ்வளோ ரேட்டிங் கிடச்சிருக்கு, ரிவ்யூ நிறைய பேர் கண்டிப்பாக வந்து போட்டிருப்பாங்க. பிடிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ரிவ்யூவில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத. அதை பொறுத்து அந்த ஸ்டோர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபோட்டோஸ்மே நிறைய பேர் போட்டிருப்பாங்க. குறிப்பாக இந்த ஏசஸ் ஸ்டோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 360 degree ஃபோட்டோஸ் கூட இருந்தது. அதில் போயிட்டு ஸ்டோர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம், எந்த லொக்கேஷனில் எக்ஸாக்டாக என்ன ஷாப் அப்படின்றத கூட நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியுது. அதிலே கீழே வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா where to buy.asus.in கொடுத்துருந்தாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனேன் அப்படின்னா ஏசஸில் எங்கெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாகவே வந்து பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக நிறைய இடத்துல ப்ராடக்ட்ஸ் அண்ட் லேப்டாப்லாம் விற்கிறாங்க அப்படின்னா அது எக்ஸ்க்ளூசிவான ஸ்டோர் தானன்றதை நம்மளால் செக் பண்ண முடியாது. பட் டைரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது கிளியராகவே வந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். நான் போயிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவான ஏசஸ் ஸ்டோருக்கு தான் வந்து போயிருந்தேன். எல்லாருனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரை 2-3 times போய் விசிட் பண்ண முடியாது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோருக்கான விர்ச்சுவல் டெமோ ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களோட நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், என்னைக்கு வந்து விர்ச்சுவல் டெமோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புக் ஆயிருது. இங்கிருந்தே உங்களுக்கான லேப்டாப் அந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டான ஃபோன் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்காது. பட் இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக இமேஜஸும் கொடுத்துருக்காங்க, வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்பெஷல் அந்த வெப்சைட்டில் முக்கியமாக நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா செக் அவைலபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த ஸ்டோரில் வந்து இல்லை, பட் மற்ற ஸ்டோரில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஸ்டோரில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையுமே டோட்டலாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற எக்ஸாக்டான லேப்டாப் என்ன அப்படின்றதையும் அதிலே போய் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸாக்டான ஒரு மாடல் எதிர்பார்க்குறீங்க, உங்கள் நியரஸ்ட் ஸ்டோர் எதுவுமே இல்லை, பட் என்கொயரி பண்ணோம் அப்படின்னாலுமே சைடில் என்கொயரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா கால் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே வாட்ஸ்அப்புக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாலே ஜஸ்ட் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டோம்னா வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணிடுறாங்க. லேப்டாப், டெஸ்க்டாப், உங்களுக்கு என்ன வாங்கணும் ஒன் சூஸ் பண்ணலாம், சப்போஸ் நியூவாக என்ன மாடல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு 2 டைப் பண்ணிங்க அப்படின்னா என்னெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு அப்படின்றத லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்கொயரி பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். 2-3 ஏசஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் வந்து எனக்கு நியராக இருக்கிறதுலாம் கேட்டு பார்த்தேன். பட் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் கூட நான் கேட்ட சேம் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னாங்க. உடனே அவைலபிலிட்டியில் இருக்குது, டெமோவும் இருக்குன்னாங்க. ஸோ அங்கே பார்க்கலான்ட்டு தான் நான் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். நம்மளோட லேப்டாப் வரதுக்கு ஒரு 1/2 hour கிட்டக்க டைம் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஆரோஜி லேப்டாப்லாம் எப்படி இருக்குது என்னன்னு எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ நம்மளால் எல்லா லேப்டாப்பையும் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லேப்டாப் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம், மற்ற லேப்டாப்லாம் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் தான். சரி, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்னென்ன மாடல்லாம் இருக்குன்றத மக்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். அவங்களுமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன லேப்டாப் இருக்குது அப்படின்றத அப்படி இருக்கிற டைமில் பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன், என் சந்தோஷமா பாலகிருஷ்ணன். நான் இங்கே வந்து ஏசஸ் எக்ஸ்பர்ட் சொல்யூஷனாக இருக்கேன். நம்ம மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நியூ லான்ச் இது. ஆக்சுவலாக December 2020 தான் லான்ச் பண்ணாங்க. எனக்கு இப்போ 15 days மட்டும் ஸ்டாக் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேமிங் கான்செப்டில் வித் தின் அண்ட் லைட் செக்மெண்ட்டில் வரும். ஏன்னா கேமிங் லேப்டாப் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க, நம்ம நிறைய பேர் கேரி பண்ண முடியாது. எனக்கு ப்ரொஃபஷனாக தின் அண்ட் லைட்டில் வேணுன்ற கேட்டகிரிக்காக தான் விவோ புக் ப்ரோலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா i9 ஸ்டார்டிங் வரும் உங்களுக்கு. i9 30-40 கிராஃபிக்ஸ் வரைய வரும். இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 88 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜென்புக் டியோ ப்ரோ சொல்லுவாங்க.
இது வந்து ஒரு கிரியேட்டர் லேப்டாப் மாதிரி. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சிங்கிள் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பிளே கொடுத்துருப்போம். நீங்கள் சேம் டைமில் ஒரு நாலஞ்சு அப்ளிகேஷன் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லிப்பாக மல்டி டாஸ்கிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட இங்கே ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ காட்ட மாட்டே கேம் ப்ளே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, கீழே யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணிட்டு மேலே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி. அதுதான். ஸோ இதுக்கு பென் வரும், இது பென் சப்போர்ட்டும் இருக்குது. உங்கள் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டச் சப்போர்ட் தான் இருக்குது. டிவல் டிஸ்பிளேவே உங்களுக்கு டச் தான், வித் பென் சப்போர்ட்டோடய வந்துடும் உங்களுக்கு. ஈவன் நீங்கள் பெனில் வந்து நீங்கள் ட்ராயிங் ஸ்கெட்சப்ஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 130 இருக்குது. ஆக்சுவலி 145 இப்போ ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 130 மாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விவோ புக் செக்மெண்ட்டில் வரும். விவோ புக்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்குது, நான் ஓலட் ஒன்று வித் ஓலட் ஒன்று. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஓலட் ஸ்பிளர் கொடுத்துருப்பாங்க. ஓலட் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஹோம் யூஸ் என்டர்மெண்ட் பர்பஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்க்குற வீடியோஸ் இமேஜ் எல்லாமே கிளாரிட்டி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்காக கொடுத்துருப்பான். இதில் போகும்போது உங்களுக்கு பேக்லைட் கீபோர்ட் மெட்டல் ஃபினிஷிங் பாடியோட கொடுத்துருப்பாங்க, வித் ஃபிங்கர் பிரிண்டும் வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு பேட்டரியா ப்ரொடக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதில் 99.9% வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியா சேஃப் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டார்டிங் i3 இருக்குது. i3 i5 ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. i3 போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 51 ஆஃபர் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா விவோ புக்லேயே உங்களுக்கு ஓலட் இல்லாமல், இந்த வேரியண்ட் வந்து ஓலட் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16-inch டிஸ்பிளே, இது 15.6 இல்லாமல் 16-inch. அதே மாதிரி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:10 ரேஷியோ வரும். இது யாருக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பியூர்லி ஃபார் ஆஃபீஸ் யூசேஜ்க்காக. ஆஃபீஸ் யூஸ் மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்களே அவங்களுக்காக, ஒரு எக்ஸல் ஷீட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் போகும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 எக்ஸ்ட்ராவாக தெரியும் நார்மல் செக்மெண்ட்டை விட. ஸோ அவங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ஆஸ்பெக்ட் பெருசாக இருக்கிறதுனால எக்ஸல் காலமாக உங்களுக்கு பெருசாக தெரியும், யூஸ் பண்ணுறது ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரைசன் R5 வரும் உங்களுக்கு, வித் எச் ப்ராசஸரோட வரும். பியூர்லி ஃபார் மல்டி டாஸ்கிங்காக 16 GB ரேமோட கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு பேக்டீரியா ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஓல்டுலேயே பார்த்தீங்கன்னா தின் அண்ட் லைட் ப்ரீமியம் செக்மெண்ட் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாடு முறை தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது தண்டர் போல்ட் போட்டோட வரும், தண்டர் போல்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட சார்ஜிங் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா டைப் சியில் தான் வரும். இது தண்டர் போல்ட் போட்டோடைய, இது உங்களுக்கு ஓல்டு டிஸ்பிளே தான், ஃபுல் எஸ்டியோட வரும், ஃபுல் மெட்டல் பாடியோட கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனாக தின் அண்ட் லைட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சேம் கான்ஃபிகரேஷன். இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா i5 தான் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டே வேரியன்ட் தான், i5 அண்ட் i7 தான். i5 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 75 வரும் உங்களுக்கு. இல்லை இதில் ஒரே செக்மெண்ட் தான், இது வந்து ப்ரொஃபஷன்றதுனால உங்களுக்கு ப்ரோ செக்மெண்ட் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான். இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா டச் அண்ட் கன்வெர்ட்டபிள், டச் அண்ட் கன்வெர்ட் இருந்து உங்களுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு டச்சில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும் அப்படின்னாக்கா கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆப்ஷனாக லேப்டாப் அண்ட் டேப்லெட் டென்த் மோடுன்னு மல்டிபிள் மோட்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன், ஒரு கிளைண்ட் மீட்டிங் போகிறேன், அவங்களுக்கு வந்து என்னோடய ப்ராடக்ட்டை நான் காட்டுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு காட்டும் போது அவங்களுக்கு கொஞ்சம் வாவ்ன்ற ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணும். அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி காட்டும் போதும் அவங்களுக்கு நீங்கள் காட்டுற சப்ஜெக்ட் வந்து கிளியராக விஷுவல் ஆகும் உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க, பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டேப்லெட் மோடில் வச்சுட்டு இதுக்கு உங்களுக்கு பென் சப்போர்ட் இருக்குது. இதில் நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நார்மல் லேப்டாப்பில் நம்ம ட்ராயிங்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மவுஸை வச்சு யூஸ் பண்ணுறது. இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தின்னன் லைட்டையும் கொடுத்துருப்பாங்க வித் 14-inch. இது உங்களுக்கு ரைசன் செக்மெண்ட்டில் வரும், வித் 16 GB ரேமோட எச் ப்ராசஸரோடய வரும் உங்களுக்கு. ஏன்னா கேமிங்கில் கொடுத்த எச் ப்ராசஸ் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, மல்டிடாஸ்கிங் நல்லா பண்ணிக்கலாம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 74 இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் ஏசஸில் பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்பில் டஃப் சீரிஸ் சொல்லிட்டு வருவாங்க, சப் கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 15.6 அண்ட் 70 ரெண்டு வேரியன்ட்லுமே இருக்குது, வித் 144 ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிகினர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லேப்டாப் ப்ளே பண்ணுறோம், கேமர்ஸாக பிகினிங் கேமரா பிகினிங் எடிட்டிங்லாம் போகிறீங்க அப்படின்னாக்கா பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மில்ட்ரி கேட் பாட்டோட கொடுத்துருப்பாங்க, ரஃப்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுனாக்கா உங்களுக்கு ப்ராசஸர் ஸ்டார்டிங் i5 இருக்குது, i5 10th generation 12th generationமே இருக்குது லேட்டஸ்ட், அப் டு i7 வரைக்குமே இருக்குது. 165 கிராஃபிக்ஸில் ஆரம்பிச்சு 3070 வரைக்குமே இது கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ ரெக்கார்டாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனாக மாறிட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் ஹையெஞ்சாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஹாரோ ஸ்டிக் செக்மெண்ட்டில் போகலாம். ஸ்டிக்ஸில் போகும்போது உங்களுக்கு பில்டின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் ஃபினிஷிங்கோட கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு பெசல்ஸும் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு ரிவ்யூஸ்லாம் போடுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு காம்பேக்டாக தெரியும். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3080 வரைக்கும் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேமிங் செக்மெண்ட்டில் வரும். இப்போ கேமர்ஸ் யூஸ் பண்ணுறேன் பண்ணிக்கலாம். இந்த ஏசோ ஸ்டஃபோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 54 இருக்குது. கான்ஃபிகரேஷன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வேரியன்ட் ஆகும். அண்ட் ஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 92 இருக்குது. 92 உங்களுக்கு 4 lakhs வரைக்குமே உங்களுக்கு மாடல்ஸ் ஆகிரேஞ்ச் கான்ஃபிகரேஷன் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு ப்ரொஃபஷனாக வேணும், ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த டிசைன்ஸ் வேணால் கொஞ்சம் நார்மல் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னாக்கா அடுத்த வேரியன்ட் இருக்குது, ஜெப்பரஸ் சொல்லிட்டு அங்கே இருக்குது காட்டுறவாங்க. இந்த ரெண்டு லேப் வரும் உங்களுக்கு ஜெப்பரஸ் சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜெப்ரஸ் G15 நீங்கள் போகலாம். இதே நான் காம்பாக்டாக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ரன்னிங் ஸ்பேஸ்லேயும் வேணும், கேரி பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாக்கா ஜெப்ரஸ் G14 போகலாம். ரெண்டுமே சைஸ் மட்டும் வேரியண்ட்டில் வரும் உங்களுக்கு.
இதுலையும் பார்த்தீங்கன்னா சேம் பர்ஃபார்மன்ஸ் தான், கேமிங் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு கேமிங் ப்ராசஸர் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க, என்னன்னா டிசைன் உங்களுக்கு வேரியன்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிஸ்பிளே கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு WKSG-ஓட கொடுத்துருப்பாங்க. வித் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் ஸ்பீக்கர் வேரியன்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, 6 speakers கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 1,52,000 வரும். இந்த மாடல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 162 வரும் உங்களுக்கு. இதுலேருந்து உங்களுக்கு ஹை ரேஞ்ச் கான்ஃபிகரேஷன் ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியன்ட் ஆகும். இப்போ எனக்கு இதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் காம்பாக்டாக வேணும், இப்போ நான் வந்து ப்ரெசென்டேஷன் பண்ண போகிறோம், கிராஃபிக்ஸ் சப்போர்ட்டோட ப்ரெசென்டேஷன்லாம் பண்ண போகிறோம், டச் அண்ட் ஃபீலோட வேணும் அப்படின்னாக்கா இன்னும் இன்னும் 2 variant இருக்குது உங்களுக்கு. ஃப்ளோ சீரிஸ் சொல்லுவாங்க. இந்த மாடல் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து கேமிங் செக்மெண்ட்லேயே டச் அண்ட் கன்வெர்ட்டபிளோட வரும் உங்களுக்கு. டச் அண்ட் கன்வெர்ட்டபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. காம்பாக்டாகவும் வெரி ஸ்லீக்காகவும் வித் பவர்ஃபுல் கிராஃபிக்ஸோடையும் இருக்கும். நார்மலாக நீங்கள் தின் லைட் போனீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வராது, அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கிராஃபிக்ஸோட இருக்கிறதுனால ஹெவி யூஸிங் தாராளமாக பண்ணிக்கலாம் ஒரு ட்ராவலிங் டைமில். இது உங்களுக்கு அதுக்கு அடுத்த வேரியண்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கன்வெர்ட்டபிள் மாதிரி பார்த்தோம், இது வந்து உங்களுக்கு பியூர்லிஃபா டிட்டாச்சபிள், டிட்டாச்சபிள் செக்மெண்ட்டோடய வரும், டேப்லெட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் செப்பரேட்டாகவே வந்துடும். நார்மலாக கேமிங் லேப்ல நம்ம லேப்டாப்பில் பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் ஆட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கனெக்டும் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கேமிங் லேப் ஒரு போர்ட்டபுளாக இருக்கணுன்றதுக்காக இந்த ரெண்டு வேரியண்ட் இது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 1,15,000 வரும் உங்களுக்கு. இது உங்களுக்கு 1,20,000 வரும் உங்களுக்கு. அது மாடலுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் ப்ரைஸஸ் வேரியண்ட் ஆகும் உங்களுக்கு. இது உங்களுக்கு உள்ள இருக்க மதர் போர்டு வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக காட்டுவாங்க உங்களுக்கு வித் ROG கீபோர்டோட. நாங்கள் ஒரு டஃப் மாடல் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டஃப் டேஷ்னு சொல்லிட்டு வரும். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு கேமிங் டிசைனில் வேணாம் பட் ப்ரைஸ் கம்மியாக ஒரு ரெகுலர் லேப்டாப்பில் பவர்ஃபுல்லான பிசி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான மாடல் தான் டஃப் டேஷ் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு அந்த மாதிரி பிசி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஆல்மோஸ்ட் சேம் கான்ஃபிகரேஷன் தான், டிசைன்ஸ் மட்டும் தான் வேரியண்ட் ஆகும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா i5 12th gen ஸ்டார்டிங் வரும் வித் 30-50 கிராஃபிக்ஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் 20-22 வேரியண்ட்லேருந்து தான் வேரியன்ட் இருக்குது. இதில் ஹைப்பு உங்களுக்கு 30-70 வரைக்கும் கிராஃபிக்ஸ் மாடலாம் உங்களுக்கு அவைலபிள் வந்துடும் உங்களுக்கு. இதில் ப்ரைஸ் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 82 இருக்குது. 82 மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியண்ட் ஆகும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ப்யூர்லி ஃபார் கிரியேட்டர்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து உனக்கு எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன் டூல்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாப்பில் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ப்ரோ ஹாட் ஹப்னு ஒரு ஹாப்ஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து நீங்கள் அடாப்ஷில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரெஷ்ஷோட சைஸு அண்ட் ப்ரெஷ் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் இதிலே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீஸுமே அந்த ரோலரில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 1,98,000 இருக்குது. அக்சசரி வால் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இவங்களோட பேக்லாம், நானே இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், வித்தியாசமாக இருந்துச்சு. வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே அதுக்கான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஏசஸோட ஒரிஜினல் அடாப்டர் வாங்கணுனாலும் வாங்கிக்கலாம், கீபோர்டு வாங்கணுனாலுமே இங்கேயே நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோருக்குலாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற ப்ராடக்ட் மட்டும் தெரிஞ்சிக்காமல் ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையுமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறவங்ககிட்ட கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றின ஐடியா இன்னும் கிளியராக கிடைக்கும். ஸோ லேப்டாப்பை கையில் வாங்கினோடனே பில்லோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெல்கம் லெட்டர் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. வெல்கம் டு தி இன்க்ரெடிபிள் ஃபேமிலி ஆஃப் 5 million+ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 million+ மெம்பர்ஸ் இருக்காங்க போல. அண்ட் பேக் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்கேன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவனே கண்ணை கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா ஏசூஸ் ப்ரொமோ டாட் இன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் ஸோ லேப்டாப் வாங்கி 15 நாளுக்குள்ளே இந்த வெப்சைட்லலாம் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் 99 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி பண்ணுற மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பொருள் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட ஆஃபரில் கிடைக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே இந்த ஆஃபரை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் லேப்டாப் வாங்கி பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்துட்டு இந்த ஒரு வெப்சைட் மூலியமாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 5,000 ஒர்த்து இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸும் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஏசூஸ் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் 15 days இந்த விஷயம்லாம் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அதில் என்னால் ஆஃபர்ஸ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த வகையில் ஏசூஸ் ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி விர்ச்சுவல் ட்ரைனிங் செக்ஷன்ஸ்லாம் எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து வைக்கிறாங்க. இது மூலியமாக நிறைய இன்ஃபர்மேட்டிவான டாபிக்ஸ்லாம் வந்து பேசுவாங்க, கேமர்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏசூஸோட ஆர்மரி கிரியேட் சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே வந்துட்டு எல்லாமே இந்த செக்ஷனில் சொல்லித்தர மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல, அதை ட்ரை பண்ண அப்படின்னாலும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வாங்க வரதுக்கு முன்னாடி ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ எல்லாம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க. நான் இங்கே வந்து கேட்கும்போது ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு. த்ரூ பேப்பர்லையும் நீங்கள் வந்துட்டு இந்த பஜாஜ் இந்த மாதிரி இதுலையும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும், நிறைய கேஷ்பேக் கூட இருக்குது அப்படின்னாங்க. ஸ்டார்டிங்கில் கூகுள் ரிவ்யூ பார்த்து தான் இந்த ஸ்டோரே சூஸ் பண்ணோம். இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ரிவ்யூக்கான கியூஆர்ஸ் கோட் கொடுத்துருக்காங்க, இதை ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக நம்ம ரிவ்யூ போடலாம். பக்கத்துலேயே வந்து ஃபீட்பேக்குக்காக செப்பரேட்டாக ஒரு கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க, அதில் ஷாப்பை பற்றின ப்ராடக்ட்டை பற்றின ஃபீட்பேக்கும் எழுதலாம். நானுமே ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன், ரீசன் இதுக்கப்புறம் வாங்க வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீட்பேக்.
இந்த லேப்டாப்க்கான ரிவ்யூ வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.